தமிழகத்தில் பதினோரு புதிய மருத்துவக் கல்லூரிகளை இன்று பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைப்பதற்கு மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் மீன்வளம் பால்வளம் கால்நடை பராமரிப்புத்துறை இணையமைச்சர் நன்றி தெரிவித்துள்ளார் இந்த புதிய மருத்துவக் கல்லூரிகளை நாட்டிற்கு அர்ப்பணிப்பதன் மூலம் எதிர்கால இந்தியாவை வல்லமை மிக்க தேசமாக உருவாக்கும் பிரதமர் நரேந்திர மோடியின் மகத்தான நோக்கத்திற்கு தமது மனமார்ந்த நன்றிகள் என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு பன்னிரெண்டாம் அன்று மதிப்புக்குரிய பாரத பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்தில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை திறந்து வைக்க இருக்கிறார்கள் இந்தியாவிலேயே வரலாற்றிலேயே பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் ஒரே நேரத்தில் நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்திற்கு வழங்கி மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கிறார் இந்த பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் பதினோரு மாவட்டங்களில் விருதுநகர் நாமக்கல் நீலகிரி திருப்பூர் திருவள்ளூர் நாகப்பட்டினம் திண்டுக்கல் கள்ளக்குறிச்சி அரியலூர் ராமநாதபுரம் மற்றும் கிருஷ்ணகிரியில் இந்த பதினோரு மருத்துவக் கல்லூரிகளும் அமைய இருக்கிறது அதை நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறார்கள் தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதத்தை மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி ரூபாய் செலவில் இந்த பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை தமிழகத்திற்கு அர்ப்பணிக்க இருக்கிறார் இதன் மூலம் கூடுதலாக ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது மெடிக்கல் எம்பிபிஎஸ் இடங்கள் தமிழகத்திற்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது தமிழக மாணவர்கள் கூடுதலாக ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது இடங்களை மருத்துவ இடங்களை பெற இருக்கிறார்கள் பாரத பிரதமர் தமிழகத்திற்கு ஒரு எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியையும் கொடுத்திருக்கிறார் அவருக்கு தமிழக மக்கள் சார்பில் தமிழக பொதுமக்கள் சார்பில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தமிழகத்தின் சார்பில் தெரிவித்துக்கொள்வதில் கொள்வதில் செடகிறேன் நன்றி வணக்கம்